ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கிரிக்கெட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐசிசி வந்து 2024லேருந்து 2031 வரைக்கும் நடக்கக்கூடிய ஐசிசி ட்ராஃபி ஈவெண்ட்டை பற்றின டீட்டெயில் எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. இது மொத்தமாக மூணாக பிரிச்சிருக்கிறாங்க, அண்டர் 19, உமன்ஸ், அதுக்கப்புறம் மென்ஸ்ன்னு சொல்லி மூணு கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அண்டர் 19. அண்டர் 19 மென்ஸுக்கான வேர்ல்டு கப் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா 2024, 26, 28, 30 நாலு வருஷம் கண்டக்ட் பண்ணுறாங்க. உமன்ஸ்க்கான மேட்சஸ் ஃபஸ்ட் டைம் அண்டர் 19 உமன்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2025, 27, 29, 31 நாலு வருஷம் வேர்ல்டு T20 மேட்சஸ் நடத்துகிறாங்க. இது உண்மையாலுமே வரவேற்க வேண்டிய விஷயம். என்னப்பா இதை மட்டும் சொல்கிறா, எங்கே நடக்குது, என்ன ஏது, இந்த டீட்டெயிலை நீ ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்டால், இன்னும் அதை பற்றின டீட்டெயில் அவங்களே என்ன டிசைட் பண்ணல. எந்தெந்த நாடெல்லாம் நடத்த விருப்பப்படுறீங்களோ அவங்க எல்லாருமே வந்து ஐசிசி என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, அண்டர் 19 ட்ராஃபிஸை வந்து நம்ம அசோசியேட் கண்ட்ரீஸில் நடத்தலாம்னு டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. காரணம், அங்கே கிரிக்கெட் வந்து வளர்ந்து வந்துட்டுருக்குது. அங்கே இந்த மாதிரி ஒரு ஐசிசி ஈவெண்ட்டை நடத்தும் போது கிரிக்கெட் இன்னும் அதிகமாக எமர்ஜ் ஆகும், அதிகமான நாடுகளில் விளையாடுங்கிற ஒரு எண்ணத்தினால அசோசியேட் கிரிக்கெட் டீம்ஸுக்கு தான் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை பெரிய நாடுகள் நடத்துறதுக்குனாலும் யாராக இருந்தாலும் விருப்பம் இருக்கிறவங்க தெரிவிங்க, ப்ராப்பராக உங்கள் ஸ்டேடியம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுங்கள். அவங்களுக்கு டைம் வந்து அக்டோபர் வரைக்கும் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான ஃபைனல் ரிசல்ட்ஸ் அப்கமிங் இயரில் வந்து ஜான் ஃபெப்ரவரியில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உமன்ஸ் ஈவெண்ட்டு மற்றும் மென்ஸ் ஈவெண்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.